வணக்கம் மாணவிகளே, இயல் 1 கற்கண்டு பகுதியில் எழுத்து சொல் பற்றி பார்த்தோம். இப்பொழுது இயல் 2 கற்கண்டு பகுதியில் தொகைநிலை தொடர் பற்றி பார்க்க போகிறோம். சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு, நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான். இதில் பாருங்கள், நீர் பருகினான், இதில் எத்தனை சொல் இருக்குது? 2 சொற்கள். நீர்ங்கிறது ஒரு சொல், பருகினான் அப்படிங்கிறது ஒரு சொல். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தொகைநிலை தொடர்னா என்னன்னு பார்க்கலாமா? பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி அதாவது மறைந்து 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். உதாரணமாக, கரும்பு தின்றான். இத்தொடரில் பாருங்கள், கரும்பை தின்றான் என்னும் பொருளை இது உணர்த்துகிறது. இத்தொடரில் உள்ள 2 சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உறுப்பு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன ஆகும். முதல்ல நம்ம வேற்றுமை தொகை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகியவற்றுள் 1 மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, மதுரை சென்றார். இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களுக்கு இடையில் கு என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை, அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. அடுத்து உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகையும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே. எடுத்துக்காட்டு, தேர்பாகன், தேரை ஓட்டும் பாகன். இதில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. எனவே நாம் இதை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வினைத்தொகை பற்றி பார்க்க போகிறோம். வினைத்தொகை அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, வீசு தென்றல், கொல் களிறு. இதில் வீசு கொல் என்பன வினை பகுதிகள். இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆயின. வினைத்தொகையை இன்னும் சுலபமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து 3 காலத்தையும் காட்டக்கூடியது. உதாரணமாக வீசு தென்றல் அப்படின்னு சொல்கிறோம். வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் என இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து பண்புத்தொகை பற்றி பார்க்குறோம். நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, செங்காந்தள், செம்மையாகிய காந்தள் அப்படின்னு பொருள். வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி. இன்மொழி, இனிமையான மொழி. இதில் பாருங்கள், ஆகிய ஆன அப்படிங்கிற பண்பு உறுப்புகள் மறைந்து வருகிறது. எனவே
இது பண்புத்தொகை எனப்படும். அடுத்து பண்புத்தொகையில் ஒன்று இரு பெயரொட்டு பண்புத்தொகை, அதை பற்றி பார்க்க போகிறோம். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஆகும். எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள், சாரை பாம்பு. இதில் திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழியாகிய திங்கள் என்றும் சாரையாகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளன. எனவே நாம் இதை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்கிறோம். அடுத்து ஓமை தொகை பற்றி பார்க்க போகிறோம். ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டாக மலர் கை, மலர் போன்ற கை அப்படின்னு அர்த்தம். மலர் அப்படிங்கிறது ஓமை, கை அப்படிங்கிறது ஓமேயம். இவற்றுக்கு இடையில் போன்ற என்னும் ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. எனவே நாம் இதை ஓமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து உம்மை தொகை பற்றி பார்க்க போகிறோம். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். எடுத்துக்காட்டாக அண்ணன் தம்பி, தாய் சேய். அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன. இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதை நம்ம பார்க்குறோம். எனவே இது உம்மை தொகை எனப்படும். அடுத்து அன்மொழி தொகையை பற்றி பார்க்குறோம். வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். எடுத்துக்காட்டாக சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. எனவே நாம் இதை அன்மொழி தொகை என்கிறோம். நாம் இதுவரை தொகைநிலை தொடர் வகைகளை பற்றி பார்த்தோம். இந்த ஆறு வகை தொகைநிலை தொடர்களும் இலக்கண குறிப்பு தருக என்ற பகுதியில் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்க பயன்படும். ஆகையால் பல்வேறு சொற்களை கொண்டு பயிற்சி செய்து முழு மதிப்பெண் பெறுங்கள். நன்றி.